வடிவேல் பட காமெடி காட்சி போல நானும் ரவுடிதான் என்பதை நிரூபிக்க பிரபல ரவுடியை கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டு சிறைக்கு சென்றிருக்கிறார் இளைஞர் ஒருவர். நாகர்கோவில் பகுதியில் பெரிய ரவுடியாக வளம் பெறவே இந்த கொலையை நிகழ்த்தியதாக போலீசாரிடம் கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்திய அந்த இளைஞர் யார்? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை எப்போதும் பரபரப்பாக காணப்படும். அங்குள்ள சுங்கான் கடை நான்கு வழிச்சாலை பகுதியில் நேற்று இரவு ஆட்டோவில் வந்த மர்ம நபர்கள் வாலிபர் ஒருவரை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றதாக அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் இரணியல் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். அதன் பேரில் அங்கு வந்த போலீசார் 35 வயது இளைஞர் ஒருவர் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹரிக்ரண் பிரசாத் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் நேரில் வந்து விசாரணை நடத்தினர். பின்னர் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். கொலை செய்யப்பட்டவர் யார், அவரை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பியவர்கள் யார் யார் என விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது கொலையானவர் களியக்காவிளை பகுதியைச் சேர்ந்த 32 வயதான ரீகன் என்பதும் ரவுடியான அவர் மீது களியக்காவிளை காவல் நிலையத்தில் கொலை, கொள்ளை, கஞ்சா விற்பனை என 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ரீகன் சமீபத்தில்தான் வெளியே வந்ததும் உறுதியானது. எனவே கொலையாளிகளை தனிப்படை அமைத்து போலீசார் தேடிய போது சுங்கான் கடை பகுதியில் உடலில் இரத்தக்கரையுடன் இளைஞர் ஒருவர் போதையில் தள்ளாடி தள்ளாடி கொண்டு செல்வதை கண்டிருக்கின்றனர். அவரை பிடித்து விசாரித்த போது அவர் முக்கலம்பாடு பகுதியைச் சேர்ந்த அசோக் என்பதும் தமது நண்பர் அஜித் ஜோஸுடன் சேர்ந்து ரவுடி ரீகனை கொன்றிருப்பதும் தெரிய வந்தது. அசோக் தெரிவித்த தகவலின் பேரில் அஜித் ஜோஸையும் பிடித்துச் சென்று காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அப்போது ரவுடி ரீகனை தீர்த்து கட்டியது ஏன் என்பது தெரிய வந்துள்ளது. ரவுடி ரீகன் சிறையில் இருந்தபோது அவருடன் அஜித் ஜோஸுக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சிறையில் இருந்து வெளியே வந்த அவர்கள் அடிக்கடி சுங்கான் கடை பகுதியில் உள்ள மதுக்கடை ஒன்றில் மது அருந்துவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இது தவிர நண்பர்களுடன் மது விருந்தும் நடத்துவது உண்டாம். அதில் அஜித் ஜோஸ் பங்கேற்கும் போதெல்லாம் அவரை பார்த்து, நீ எல்லாம் ஒரு ஆளு ரவுடின்னு வெளியே சொல்லாத, சல்லி பையன், அனுபவம் பத்தாது என்றெல்லாம் ரீகன் ஏளனமாக பேசியிருக்கிறார். அதனால் விரக்தியடைந்த அஜித் ஜோஸ் நானும் ரவுடிதான் என்பதை நிரூபிக்க முடிவு செய்துள்ளார். ரவுடி ரீகனை தீர்த்து கட்டுவதன் மூலம் நாகர்கோவில் பகுதியில் பிரபல ரவுடியாக வளம் பெற முடியும் என கருதியிருக்கிறார். அது தொடர்பான திட்டத்தை தமது நண்பர் அசோக்கிடம் கூறியுள்ளார். பின்னர் பிளிப்கார்ட்டில் தேடி புதிய கத்தி ஒன்றை ஆன்லைன் மூலம் வாங்கிய அஜித் ஜோஸ் ரீகனை சுங்கான் கடை மதுக்கடைக்கு அழைத்துச் சென்று மது விருந்து அளித்துள்ளார். ரீகனுக்கு போதை தலைக்கேறியதும் அவரை சுங்கான் கடை நான்கு வழிச்சாலைக்கு சென்று சற்று காற்று வாங்க நடக்கலாம் என்று கூறியிருக்கிறார். அதன்படி அங்கு சென்ற ரீகனிடம் தன்னை சல்லிப்பையன் என கூறியதை நினைவூட்டிய அஜித் ஜோஸ் தமது நண்பருடன் சேர்ந்து கத்தியால் ஆத்திரம் தீர ரீகனை குத்தியதோடு கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பியதாக அஜித் ஜோஸ் தமது வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பின்னர் அஜித் ஜோஸ் அவரது நண்பர் அசோக் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நானும் ரவுடிதான் என்பதை நிரூபிக்க பிரபல ரவுடியை நண்பருடன் சேர்ந்து தீர்த்து கட்டிய சம்பவம் குமரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.